நவரச நாயகன் கார்த்திக்கு பெண் ரசிகர்கள் ஏராளம். ஆரம்பத்திலிருந்து ஒரு ஸ்டைலான ஹீரோவாக தன்னை ரசிகர்களிடம் காட்டி வந்தார். ஆனாலும் அவருக்கு முன்னதாக பல நடிகர்கள் வரிசை கட்டில் நின்றனர். அதுவும் முதல் இரண்டு இடத்தில் ரஜினி மற்றும் கமல் போட்டி போட்டுக்கொண்டு நடித்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் ரஜினி கமலை முந்த வேண்டும் என கார்த்திக் பல முயற்சிகளை எடுத்தார். ஆனால் அது முடியவில்லை என்றாலும் மூன்றாவது இடத்தை தக்க வைத்துக் கொண்டார். இதற்காக அவர் தனது இமேஜை விட்டு இறங்கி முக்கிய முடிவை சரியான நேரத்தில் எடுத்தார். அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் கிராமத்து கதை அம்சம் கொண்டவர்கள் படம் மட்டுமே அதிக அளவில் வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தது. இதனால் கமல், ரஜினி போன்ற நடிகர்கள் கூட கிராமத்து சப்ஜெக்ட் கதைகளில் நடித்து கலக்க ஆரம்பித்தனர். ஆனால் கார்த்திக்கு இது செட் ஆகுமா என்ற குழப்பம் இருந்தது. ஆனாலும் இவர்களுக்கு டஃப் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் கார்த்திக்கும் கிராமத்து படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். அவ்வாறு கார்த்திக் கிராமத்து கதையில் நடித்து அனைத்து படங்களுமே வேறு லெவலில் ஹிட் ஆனது. அதன் பிறகு அதே மாதிரியான சப்ஜெக்ட் தான் அவரை நாடி வந்தது. அந்த வகையில் பாண்டிய நாட்டு தங்கம், வருஷம் 16, பொன்னுமணி என அடுத்தடுத்த கிராமத்து படங்கள் நடித்து பட்டை கிளப்பினார். இதனால் கார்த்திக்குடன் இருந்த சக நடிகர்கள் எல்லாருமே பின்னுக்கு தள்ளப்பட்டனர். அதன் பிறகு மூன்றாவது இடத்தை கெட்டியாக பிடித்துக் கொண்டார். சில வருடத்துக்கு பின்பு சினிமாவில் இருந்து ஒதுங்கியிருந்த கார்த்திக் சமீபத்தில் ரீஎன்ட்ரி கொடுத்து வில்லனாக கலக்கி வந்தார். ஆனால் இப்போது அவரது காலில் உள்ள பிரச்சனை காரணமாக நீண்ட நேரம் நிற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அதற்கான சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார். நன்றி.